أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. إلهام الله من ذلك يا رحلين. நாம் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாம் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டிருக்கிற பரிபூர்ணமான மார்க்கம். இந்த மார்க்கத்தில் எந்த விதமான குறைகளும் இல்லை. இந்த மார்க்கத்தில் எந்த விதமான விடுதல்களும் இல்லை. மனிதர்களுக்கு தேவையான வழிகாட்டு நெறிமுறைகள் அனைத்தும். அதுபோலவே நம்மை படைத்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை வணங்கி வழிபட வேண்டிய வணக்க வழிபாடுகள் குறித்தும் அனைத்தும் மிக தெளிவாக நமக்கு வரையறுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த மார்க்கம் ஞானம் நிறைந்த, அறிவும் நிறைந்த வல்லோன் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட ஒரு மார்க்கம் என்கிற காரணத்தினால். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் நமக்கு இறைவனை வணங்குவதற்காக என்னென்ன வழிபாட்டு முறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அவற்றிலேயே ஒரு முஸ்லீம் வழிபாட்டு முறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வணக்க வழிபாடுகளுக்குள்ளேயே நின்று அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடியவனாக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிற அந்த வரையறைகளை தாண்டி மார்க்கத்தில் எல்லை மீறி நாம் சென்று விடக்கூடாது. இது குறித்து நமக்கு கடுமையான எச்சரிக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இய்யாக்கும் வல் குலுவ ஃபித்தீன், மார்க்கத்தில் நீங்கள் எல்லை மீறுவதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். மார்க்கத்தில் எல்லை மீறிவிடக்கூடாது. நமக்கு என்ன எல்லை வரையறுக்கப்பட்டிருக்கிறதோ, வணக்க வழிபாடுகளில் எந்த எல்லை நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ, இன்னும் மார்க்கம் தொடர்பான அனைத்திலையும் நமக்கு எப்படிப்பட்ட வரையறைகளை அல்லாஹ் வகுத்து தந்திருக்கிறானோ அந்த வரையறைகளை தாண்டி விடக்கூடாது. எல்லை மீறுவதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். உங்களுக்கு முன்பு வாழ்ந்த பல சமுதாய மக்கள் அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாகி அவர்கள் அழிவை தேடிக்கொண்டதற்குண்டான காரணம் மார்க்கத்தில் எல்லை மீறியதால் தான். அவங்களுக்கு மார்க்கம்னு அல்லாஹ் எதை கொடுக்கிறானோ, எதை ஷரியத் என்று அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கிறானோ அந்த வரையறைக்குள்ள அவங்க நிக்கல. அதை தாண்டி அல்லாஹ் சொல்லாத பல வரையறைகளை தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்தி கொண்டார்கள். மார்க்கத்தில் அல்லாஹ் சொன்ன வரம்புகளை மீறினார்கள், எல்லை மீறினார்கள். மார்க்கத்தில் அவர்கள் எல்லை மீறிய அந்த செயல்தான் முந்தைய சமுதாயம் பல மக்களை அவர்களை அழித்து விட்டது, நாசமாக்கி விட்டது. ஆகவே நீங்க ரொம்ப கவனமா இருங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு எச்சரிக்கை செய்வதை பார்க்கணும். வேதம் வழங்கப்பட்டோர் என்று சொல்லப்படுகிற மூசா அலி இஸ்லாம் அவர்கள் மற்றும் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய சமுதாயம் யூத கிறிஸ்தவர்கள், அவர்கள் குறித்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல தகவல் சொல்கிறான். குல் யா அஹ்லல் கிதாப், நபியே நீங்க சொல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்தில் வேதக்காரர்கள் சிலர் இருந்தார்கள். அவங்களுக்கு அல்லாஹ் அறிவுரை சொல்லும்படி ரசூலுல்லாஹ்வுக்கு பணிக்கிறான், உத்தரவிடுகிறான். நபியே நீங்க அந்த அவங்களுக்கு சொல்லுங்க, யா அஹ்லல் கிதாப், வேதம் வழங்கப்பட்டோரே, லா தக்லு ஃபி தீனிக்கும், உங்கள் மார்க்கத்தை நீங்கள் வரம்பு மீறி விடாதீர்கள். கைரல் ஹக், உண்மைக்கு மாற்றமா. ஹக்கு என்னவோ, உங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற மார்க்கம் என்னவோ அதுல நில்லுங்க, அதுல நீங்கள் வரம்பு மீறி விடாதீர்கள். வலா தத்தபிஉ அஹ்வா கௌமின் கத் லல்லு, வழி தவறிவிட்ட, வழிகேடர்களாக மாறிவிட்ட அவர்களுடைய மனோயிச்சை நீங்கள் பின்பற்றாதீர்கள். தாங்களும் அவர்கள் வழிகட்டார்கள், பிற மக்களையும் வழிகெடுத்து விட்டார்கள். நேர்வழியை விட்டும் அவர்கள் வழி தவறியவர்கள், அவங்க பாதையெல்லாம் நீங்க பின்பற்றாதீங்க என்று யூதர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, வேதம் வழங்கப்பட்ட அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு அறிவுரையை சொல்றான். உங்களுக்கு நல்லா எந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான், உங்களுக்கு நல்லா எந்த வணக்க வழிபாட்டு முறைகளை தந்திருக்கிறான், அதுல நில்லுங்க, அதை தாண்டி நீங்கள் போகாதீர்கள், வரவு மீறி செல்லாதீர்கள். காரணம், வேதம் வழங்கப்பட்ட யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மார்க்கத்தில் வரவு மீறினார்கள். கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டால் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர். ஆனால் இறை தூதர் என்கிற அந்த வரம்புக்குள்ள நிற்காம ஈசா அலி இஸ்லாம் அவர்களை இறைவன் என்று சொல்லி, இறைவனுக்குரிய ஆற்றல்களை வழங்கி, இறைவனுக்கு இணை அறிவிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு சென்றார்கள். ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் விஷயத்தில் அவங்க வரவு மீறினாங்க. அதே போல மரியம் அலி இஸ்லாம் அவர்கள், ஈசா அலி இஸ்லாம் அவருடைய தாயார் மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் விஷயத்திலையும் மரமும் மீறினாங்க. ஈசா அலி இஸ்லாம் அவங்கள கடவுள்னு சொன்னாங்க. மரியம் அலி இஸ்லாம் அவங்க ஒரு நல்லடியாராக இருந்தும் அவங்கள கடவுள் என்று சொன்னார்கள். இந்த பக்கம் நீங்க யூதர்களை எடுத்துக்கொண்டால் ஹுசைன், அவர் அல்லாஹினுடைய ஒரு நல்லடியாராக இருக்கின்ற நிலையில
அவரை இப்னுல்லாஹ் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். காலை சிற்பத்தை கடவுளாக கற்பிக்கக்கூடிய அந்த விதத்தில் யூதர்கள் அல்லாஹ்வினுடைய எல்லையை மீறக்கூடியவர்களாக, மார்க்கத்தில் எல்லை மீறக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுபோல துறவரம், அவர்களுக்கு திருமணம் என்கிற ஒரு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருந்தும் கூட துறவரத்தை அல்லாஹ்வுகளுக்கு விதிக்காத நிலையில, இல்லை நம்ம அல்லாஹ்வுடைய அன்பை பெறதா இருந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாது, துறவரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மார்க்கத்தில் கடுமை காட்டினார்கள். துறவரம் என்கிற ஒன்றின் மூலமாகவும் அவர்கள் மார்க்கத்தில் எல்லை மீறினார்கள். இப்படி யூதர்களும் கிறிஸ்தவர்களும் பல்வேறு விஷயங்களில் மார்க்கத்தில் எல்லை மீறி சென்ற காரணத்தினால தான் அல்லாஹ் அவர்களுக்கு குரானில் பல இடங்களில் வலியுறுத்துகிறான், மார்க்கத்தில் எல்லை மீறி போகாதீங்க, அது வழிகட்டோருடைய பாதை, அந்த பாதையில் நீங்கள் பயணித்தால் நேர்வழியை அடைய முடியாது என்று யூதர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். அதை தாண்டி தான் யூதர்கள் மார்க்கத்தில் எல்லை மீறி சென்றார்கள். ஆனால் இன்றைக்கு நபியல் நாயும் சுல்லா அலி இஸ்லாம் அவர்களின் சமூகமாகிய நாமும் கூட, ரசுல்லாவுடைய உம்மத்தினராகிய நம்மில் பலரும் கூட யூதர்களுடைய பாதையில் பயணிக்கக்கூடியவர்களாக, கிறிஸ்தவர்களுடைய பாதையில் பயணிக்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். மார்க்கத்தில் எல்லை மீறி செயல்படக்கூடிய ஒரு போக்கை பல விஷயங்களில் கடைபிடிக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தாத, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தராத பல்வேறு செயல்பாடுகளை வணக்கம் என்கிற பேரில், வழிபாடு என்கிற பேரில், அமல் இதுதான் நல்ல அமல், இதை செய்தால் அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெற இயலும், இதை செய்தால் அல்லாஹ்விடத்தில் நேசம் பெற முடியும் என்று சொல்லி மார்க்கம் சொல்லாத பல காரியங்கள் அமல்ங்கிற பேரில் செய்கிறாங்க, பல விஷயங்களை செய்கிறார்கள். அதில் மிக குறிப்பாக எடுத்துக்கொண்டால், இப்போதைய காலகட்டத்தில் என்று எடுத்துக்கொண்டால், இப்போ நம்ம ரஜப் மாதத்தினுடைய பிறை 30 இன்னைக்கு மகரிப் வந்துருச்சுன்னு வைங்க, ஷாபான் பிறை 1, ஷாபான்னா என்ன, ரமலான் மாதத்துக்கு முந்தைய மாதம். இந்த ஷாபான் மாதத்தினுடைய பிறை 15 பராத் இரவு என்கிற பேரில் முஸ்லீம்கள் ஒரு வழிபாட்டை செய்கிறார்கள். அந்த பிறை 15 இரவுக்கு என்ன இரவுன்னு பேர் வைக்கிறாங்க, பராத் இரவு. பராத் இரவுன்னா என்னன்னு கேட்டு பல முஸ்லீம்களுக்கு தெரியும், பராத் இரவுன்னா என்னவா, அது ரொம்ப ஒரு பாக்கியம் பொருந்திய இரவு, சிறப்பு மிக்க இரவு, அந்த இரவில் பல வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி விசேஷமான பல காரியங்களை அதில் செய்கிறார்கள். அந்த நாளில் நோன்பு வைப்பாங்க, பகலில் இரவு நேரத்தில் விசேஷமான தொழுகையில் ஈடுபடுவார்கள். அது மாத்திரம் இல்லாமல் அந்த நாளில் மகரிபுக்கு பிறகோ அல்லது இஷாவுக்கு பிறகோ 3 யாசின் ஓதுவாங்க பள்ளிவாசலில். 3 யாசின் எதுக்காக வேணும், ஒவ்வொரு யாசினுக்கும் ஒரு காரணம். 3 யாசின் பள்ளிவாசலில் இமாம் ஓதுவார், அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் உட்கார்ந்துருப்பாங்க, ஒவ்வொரு யாசினும் ஓதி முடிந்ததற்கு பிறகும் சின்ன ஒரு துவா செய்யப்படும், 3 யாசின் கம்ப்ளீட்டாக ஓதுவாங்க. 1 யாசினே பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, இன்னொரு யாசின் ஆயுள் அதிகரிக்கப்படுவதற்கு, இன்னொரு யாசின் வாழ்வாதாரம் அதிகமாக வழங்கப்படுவதற்கு, ரிஸ்க அல்லாஹ் தாராளமான முறையில் வாரி வழங்குவதற்காக என்கிற காரணத்தை சொல்லி, அப்போ 3 யாசின்னு ஓதுறாங்க, பகலில் நோன்பு வைக்கிறாங்க, இரவு நேரத்தில் விசேஷமான தொழுகையில் ஈடுபடுறாங்க. இன்னும் முஸ்லிம்கள் பெரும்பாலியாக இருக்கக்கூடிய முகல்லாக்கள் பகுதிகளை எடுத்துக்கொண்டால் பள்ளிவாசல் மினாரக்கள்லாம் ஜெகஜோதியாக விளக்குகளால், வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். ரொம்ப ஜெகஜோதியாக பள்ளிவாசல் அன்னைக்கு பார்த்தா ரொம்ப பெரிய கூட்டமாக இருக்கும். நேர்ச்சிகள் என்கிற பேரில் உணவுகள் விநியோகம் செய்வதும், இப்படியான ஒரு காரியத்தில் ஈடுபடுவதை நம்ம பார்க்குறோம். இதை வழிபாடு என்கிற பேரில் செய்கிறார்கள். எப்படி ஜும்மாவுக்கு நம்ம எல்லாரும் ஒன்று கூறோம்னா, இது இபாதத்துக்கு, இது வணக்கம். நபியல் நாயம் சுல்லா அலி இஸ்லாம் அவங்க வெள்ளிக்கிழமையில ஜும்மா தொழுகைக்கு வருவதை, இப்படி ஒன்று கூடுவதை ரசுல்லா நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறாங்க. இது மாதிரி பராத் இரவுங்கிற பேரில் ஒன்று ரசுல்லா நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்களா, அது மார்க்கத்தில் உள்ளதா? மார்க்கத்தில் உள்ளதுன்னா எல்லா முஸ்லீமும் கண்டிப்பாக செய்யணும். இல்லாத ஒன்றை நாம உருவாக்கி செய்வோமே ஆனால், அது யூதர்கள் எப்படி மார்க்கத்தில் வரம் மீறி செய்தார்களோ, கிறிஸ்தவர்கள் எப்படி மார்க்கத்தில் வரம் மீறினார்களோ, அந்த யூத கிறிஸ்தவருடைய பாதையில் பயணிக்கக்கூடிய ஒன்றாகத்தானே மாறும். இப்போ பராத் இரவுன்னு சொல்கிறாங்களே, இந்த வார்த்தையை கேள்விப்படாத முஸ்லீமே நம்ம இருந்திருக்க மாட்டோம். இது இந்த பராத் இரவுன்னு குரானில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கா? குரானில் எங்கேயாவது பராத் இரவு, லைலத்துல் பராத், பராத் இரவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா நமக்கு? குரானில் வேண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நமக்கு வழிகாட்டணும்ல. மார்க்கம்னு நம்ம ஒன்று சொல்கிறதா இருந்தால் குரானில் தேடுவோம், அல்லது குரானுக்கு விளக்கம் வழங்குவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ரசூல்லா நமக்கு சொல்லி தந்திருக்கணும். நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவோ நபிமொழிகள் ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு ஹதீஸ்லையாவது லைலத்துல் பராத், பராத் இரவே, இதுதான் பராத் இரவே, ஷாபான் பிறை 15 தான் பராத் இரவே, அந்த பராத் இரவுல என்னென்ன காரியத்தை நீங்கள் செய்யுங்கன்னு ரசூலா நமக்கு சொன்னாங்களா? பராத் இரவுங்கிற சொல்லாவது இருக்கார், அந்த சொல்லு கூட கிடையாது. அந்த சொல்லை கூட இவர்கள் எப்படி உருவாக்கினார்கள், எப்படி கண்டுபிடித்தார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. வழி வழியாக காலம் காலமாக சொல்லப்படுகிற ஒன்றை
கண் மூடி அப்படியே நம்பிக்கொண்டு செயல்படுகிற ஒரு போக்கு தான் அதுல வெளிப்படுகிறது. ஒழிய இப்படிப்பட்ட ஒரு இரவு குறித்து குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கான்னு தேடி இருந்தாங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு இரவு குறித்து ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகள்ல இருக்கான்னு அன்றைக்கே ஆலிம்கள்லாம் தேடி மக்களை நல்வழிப்படுத்தி இருந்தாங்கன்னா, இந்த பிதத், இந்த மார்க்கத்தில் இல்லாத இந்த பராத்திரவு சம்பந்தப்பட்ட அனாச்சாரம் நம்ம சமுதாயத்திடம் இருந்து என்றைக்கும் காணாம போயிருக்கும். அப்ப குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ பராத்திரவு என்கிற சொல்லே இல்லை. அது குறித்து எந்த விதமான ஆதாரப்பூர்வமான ஹதீஸும் கிடையாது. ஆனா இவங்களாம் என்ன செய்யறாங்க, ஷாபான் பிறை 15 பராத்திரவு, அந்த இரவு ரொம்ப சிறப்பான இரவு, அந்த இரவை பத்தி தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இவங்களா என்ன சொல்றானா, இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின், இந்த குர்ஆனை அருள் பொருந்திய இரவில், முபாரக்கான இரவில் நாம் அருளினோம். முபாரக்ல என்ன விளங்குதுல, இந்த முந்தைய சமூகத்துல முன்னால பத்திரிகையெல்லாம் கூட அடிப்பாங்க, திருமண பத்திரிகை அடிக்கும் போது கல்யாண நேரத்தை குறிப்பிடுவாங்க. காலை இன்னாருக்கு இன்னாருடைய மகனும் இன்னாருக்கு, அதாவது நிறைய பில்டப்லாம் இருக்கும். பழங்காலத்து பத்திரிகைலாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்க, நம்மள கல்யாணமான பலருக்கு கூட அப்படி போட்டிருக்கும். நம்ம பேர் எடுத்து பார்த்தா கூட என்னவா இருக்கும், தீன் குல செல்வன், யார் இவர் பள்ளியாசல் பக்கமே வந்திருக்க மாட்டார். இவருக்கு பட்டம் என்ன, தீன் குல செல்வன், இன்னும் தீனை நிலைநாட்டுறதுக்காக வேண்டியே இவரை அவங்க பெற்றோர்கள் பெற்றெடுத்த மாதிரி, அந்த பாதையில் அர்ப்பணித்த மாதிரி, அதே மாதிரி அந்த உங்களுக்கு பேர் இருக்கும், இன்னாரின் பேத்தியும் இன்னாரின் மகனும் ஆகிய தீன் குல செல்வி. அவளுக்கு குர்ஆன் கொடுத்து படிஞ்சுன்னா படிக்க தெரியாது, இப்படி பத்திரிக்கை அடிச்சிருப்பாங்கல்ல. அதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தா நிகழும் ஹிஜ்ரி சங்கையான இந்த ஆண்டில் பெரியோர்கள் நிச்சயித்தபடி இன்னென்ன தம்பதிகளுக்கு திருமணம் செய்ய இருக்கிறது, காலை 10:30 நண்பகல் 12 முபாரக்கான வேளையில். அங்கதான் இந்த முபாரக் பாய் வர்றாரு. எதுக்காக வேண்டி இதை சொல்றோம், இந்த முபாரக்குங்கிறது நமக்கு பரிச்சயமான ஒரு சொல்லுதான். முபாரக்கான வேளையில், அது என்ன முபாரக்கான வேளை, காலை 10:30 நண்பகல் 12 முபாரக்கான வேளை. இந்த டயத்துல தான் நாங்கள் கல்யாணம் பண்ண போறோம், அதுதான் முபாரக்கான நேரம். முபாரக்கான நேரம்னா என்ன, நல்ல நேரம், அருள் பொருந்திய நேரம், அதுவும் மார்க்கத்தில் கிடையாது, இவங்களா செய்யறது தான். அப்ப குர்ஆன் அல்லாஹ் சூரா இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தி முபாரக்கா, முபாரக்கான இரவில் இந்த குர்ஆனை நாம் அருளினோம். பாத்தீங்களா, முபாரக்கான இரவு அல்லாஹ் சூரா இந்த இரவு, அதுதான் இந்த பராத் இரவு, அதுதான் ஷாபான் 15. அந்த இரவுல நம்ம விசேஷ துளைகளில் ஈடுபட வேண்டாமா, அந்த பகலில் நம்ம நோக்கு வைக்க வேண்டாமா, அந்த நாளில் சிறப்பு வணக்க வழிபாடுகள் பள்ளிவாசல் அலங்கரிக்கிறது அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டாமா என்று சொல்லி மக்களை வழி எடுக்கிறாங்க, தவறான பாதைக்கு அழைக்கிறாங்க, மார்க்கத்தில் எல்லை மீறை செய்ய தூண்டுகிறார்கள். குர்ஆன்ல அப்படி ஒரு வசனம் இருப்பது உண்மை. முபாரக்கான இரவில், அல்லாஹினுடைய அருள் நிறைந்த இரவில் குர்ஆனை நாம் அருளினோம் அல்லாஹ் சொல்றான். இது எந்த இரவுன்னு யாருக்குமே தெரியாதா, அதில் சொல்லப்பட்டிருக்கிற முபாரக்கான இரவு அல்லாஹினுடைய அருள் நிறைந்த இரவு என்பது பராத் இரவா, அப்படி இரவு குறித்து குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்டுச்சா, அதுல அதுதான் நமக்கு குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டானே. எந்த இரவு அது, லைலத்துல் கத்ர் என்கிற ரமலான் மாதத்தில் அமைய பெற்றிருக்கிற லைலத்துல் கத்ர் என்கிற பாக்கிய பொருந்திய இரவு அல்ல. அதுல லைலத்தி முபாரக்கான் அல்லாஹ் சொல்லிட்டு அது என்ன சொல்ற, குர்ஆனை நாம் அருளினோம் என்கிறான். அல்லாஹுடைய அந்த வசனத்துக்கு அல்லாஹுடைய விளக்கத்தை தானே நீங்க தேடி போகணும். நீங்களாக பராத் இரவு நீயா நீங்க அர்த்தம் வைக்கிறீங்க, எந்த ஹதீஸின் அடிப்படையில் அப்படி ஒரு பொருளை செய்து அவங்க செய்யக்கூடிய அனாச்சாரங்களை நியாயப்படுத்துறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல மற்ற வசனங்களை தெளிவா சொல்றேன், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் அருளப்பட்ட ரமலான் மாதம் எத்தகையது என்று சொன்னால் அதில்தான் குர்ஆன் அருளப்பட்டது. அப்ப ரமலான் மாசத்துல தான் குர்ஆன் அருளப்பட்டது என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டு விட்டதற்கு பிறகு, அதில் லைலத்துல் கத்ர் என்கிற பாக்கியம் புரிந்த இரவில் தான் குர்ஆனை நாம் அல்லாஹ் அருளி இருக்கிறான் என்று மிக தெளிவாக குர்ஆன்ல நமக்கு சொல்லப்பட்டு விட்டதற்கு பிறகு, இங்கு லைலத்தி முபாரக்கா அருள் பொருந்திய பரக்கத்து நிறைந்த இரவு என்பது பராத் இரவு, நீ எப்படி அர்த்தம் வைக்கலாம். அப்ப குர்ஆன் என்ன பராத் இரவு அருளப்பட்டுச்சா, ரமலான் மாசத்துல அருளப்பட்டுச்சா, லைலத்துல் கத்ர் என்கிற பாக்கியம் பொருந்திய இரவுல அருளப்பட்டதான். இவ்வளவு தெளிவா குர்ஆன்ல வழிகாட்டுதல் இருக்கும் போது இவங்க அந்த மார்க்கத்தில் இல்லாத காலங்காலமா இவங்க முன்னோர்கள் செய்து வந்த உன்னை நியாயப்படுத்துவதற்காக குர்ஆனை வளைக்கிறாங்க, குர்ஆன் வசனத்தை தப்பும் தவறுமாக செய்யக்கூடிய ஒரு செயல்ல ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நாளில் ஒரு வாதத்துக்கு அது பராத்திரவும் நீங்கள் சொல்கிறீங்க, அந்த நாளில் விசேஷமான தொழுகளை ஈடுபடுறதா இருந்தால் அதையெல்லாம் நமக்கு யார் சொல்லித்தரணும், நீங்களாக ஒரு நாளை தீர்மானிக்கிறீங்க, விசேஷமான வணக்க வழிபாடுகளை ஈடுபடுறீங்க, வணக்க வழிபாடுகளை கற்றுத்தருவதற்குத்தானே நபி அல்நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அந்த நபி அல்நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தருவார்களா இல்லையா, இப்போ ஆஷூராவுடைய தினத்தில் நோன்பு வைக்க வேண்டும் என்கிற ஒரு வழிபாட்டு முறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தந்தாங்க. முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 9-10 அந்த ரெண்டு நாளும் நம்ம நோன்பு வைக்கிறோம். நோன்பு வைக்கும்படி ரசூல்லா நமக்கு சொல்லி தந்தாங்க, அதுக்கு காரணமும் சொன்னாங்க.
என்ன காரணம் சொன்னாங்க, முஹர்ரம் மாதத்தினுடைய 10-ஆம் நாளில் தான் மூசா அலி இஸ்லாம் அவங்க காப்பாற்றப்பட்டாங்க, ஃபிரௌன் அழிக்கப்பட்டான், அவனுடைய கொட்டம் அடக்கப்பட்டது. அப்போ அல்லாஹ் மூசா அலி இஸ்லாம் அவங்கள காப்பாற்றதுனால நம்ம நன்றி செலுத்துவதற்கு நோன்பு வைக்கணும்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வழிகாட்டுறாங்க. அப்போ இப்படி எந்த நாளில் நோன்பு வைக்கணும், எந்த நாள்களில் நம்ம சிறப்பு தொழுகையில் ஈடுபட வேண்டும் என்பதை எல்லாம் சொல்வதற்கு தான் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அதுதான் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுப்பணி. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிவிட்டார்கள் என்று ஒரு முஸ்லீம் நம்பருமா இல்லையா? அல்லாஹ்விடமிருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு என்னெல்லாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டதோ அது எல்லாத்தையுமே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. எதையுமே விடலை, எதையுமே மறக்கலை, ஒரு விஷயத்தை கூட மிஸ் பண்ணாமல் ரசூலுல்லாஹ் அனைத்தையும் மக்களுக்கு எத்தி வைத்து விட்டார்கள். இதில் ஒரு முஸ்லீமுக்கு சந்தேகம் இருக்கா? அப்படி சந்தேகப்படுறவங்க முஸ்லீமாக இருக்க முடியுமா? அப்போ அந்த நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை உள்ளதை உள்ளபடி எந்த ஒன்றையும் மறக்காமல் விட்டு வைக்காமல் நமக்கு கற்றுத்தந்து விட்ட ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித்தந்து அந்த இஸ்லாத்தில் இன்னைக்கு இவங்க கொண்டாடக்கூடிய ஷாபான் 15-ல் கொண்டாடக்கூடிய பராத்திரவை பற்றி இருக்கா? 3 யாசின் ஓத வேண்டும் என்று இருக்குதா? அந்த நாள் பகல நோன்பு வைக்கணும்னு இருக்குதா? அது எப்படி செய்ய இயலும்? கேட்டால் எழுதுமா செய்கிறாங்க, அதை செய்யக்கூடிய முஸ்லீம்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்க, எங்க இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லையே, குரானில் இல்லையே, ரசூலுல்லாஹ் சொல்லித்தரல, ஏங்க இந்த காரியத்தை செய்கிறீங்கன்னு கேட்டால், நாங்கள் என்ன கொலையாக பண்ணிட்டோம், நோன்பு தான் வைக்கிறோம், நாங்கள் என்ன கொலையாக பண்ணிட்டோம், அந்த இரவில் தொலைத்தானே செய்யணும், இந்த கொலையாக செய்து விட்டோம்னு கேள்வி எழுப்பி என்ன, தொழுகை நல்ல காரியம் தானே, நோன்பு வைக்கிறது நல்ல காரியம் தானே, விக்கிரி செய்கிறது நல்ல காரியம் தானே, நாங்கள் என்ன கொலையாக பண்ணிட்டோம்னு கேட்குறாங்க. கொலையாக பண்ணிட்டோம்னு கேள்வி கேட்டுட்டு அது சரின்னு ஆயிடுமா? மார்க்க விஷயங்கள் இப்படி கேள்வி கேட்டு சரியான முடியுமா? இப்படியா இஸ்லாத்தில் ஒரு காரியத்தை இருக்கா இல்லையான்னு உரசி பார்ப்பதற்கு இதுவா கேள்வி? நாங்கள் என்ன கொலையாக பண்ணிட்டோம்னு கேள்வி கேட்டோம்னா அது மார்க்கமாயிருமா? இப்போ பள்ளியாசல் இமாம் சுபு தொழுகிறார், 2 ரக்கா தொழு வைக்கிறதுக்கு பதிலாக 4 ரக்கா தொழுகிறார், சலாம் கொடுத்து முடிச்சிட்டார், எல்லாரும் மக்கள் பேசிக்கிறாங்க, என்னடா இன்றைக்கி என்ன இமாம் 4 ரக்கா தொழு தூக்க கழகத்தில் எதுவும் வந்துட்டாரா, 4 தொழுது விட்டாரேன்னு கேட்குறோம். இமாம்கிட்ட கேட்கும்போது அவர் இமாம் சொல்கிறார், நான் என்ன கொலையாக பண்ணிட்டேன், சுபு 4 தலை தொழுது, உங்களுக்கு என்ன, உங்களுக்கு சோம்பலாக இருந்தா, நான் நல்ல உற்சாகமாக இருக்கிறேன், நீங்கள் எல்லாம் தூங்கு மூஞ்சியாக இருக்கிறீங்க, சோம்பேறியாக இருக்கிறீங்க, 1 நாள் 2 ரக்கா கூட தொழுகிறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, என்ன கொலையாக பண்ணிட்டேன்னு கேள்வி கேட்டால் சரின்றுவோமா? இப்போ ஜும்மா தொழுகையை பயானம் முடிச்சுட்டு ஜும்மா தொழுகையை 2 ரக்காத்துக்கு பதிலாக 1 ரக்காத்துலேயே சலாம் கொடுத்து முடிச்சுட்டு மக்கள் கேட்கும்போது, என்ன 2ங்கிறத 1 தொழுதே, என்ன கொலையாக பண்ணிட்டேன், 1 ரக்காத்தானே குறைச்சேன் அப்படின்னு கேள்வி எழுப்பினோம்னா அது சரின்னு ஆயிருமா? மார்க்கத்துலலாம் நம்ம கை வைக்கிறதுக்கு இந்த கேள்வியை பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹ்விடமிருந்து நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிற மார்க்கத்தை உள்ளதை உள்ளபடி அப்படியே செய்யணும். எதையும் கூட்டக்கூடாது, எதையும் குறைக்கக்கூடாது, அந்த அதிகாரம் நமக்கு இல்லை. மார்க்கத்தில் உள்ளே கையை வைத்து கூட்டுவதற்கு குறைப்பதற்குரிய அதிகாரம் இறை தூதர்களுக்கே வழங்கப்படலை. இறை தூதர்களே உள்ளதை உள்ளபடி எடுத்து சொல்லணும். உமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், எல்லா இறை தூதர்களும் சொன்ன வார்த்தை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறால், தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர வேறு எதுவும் எங்கள் மீது இல்லை. தெளிவாக எடுத்து சொல்வதுதான் எங்கள் பணி. அவங்களால நேர்வழிப்படுத்த இயலாது, வழியை காட்ட இயலும், நல்வழிப்படுத்துவது நேர்வழிப்படுத்துவது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு அப்படின்னு அர்த்தம். எடுத்து சொல்லத்தான் முடியும், கூட்டுவது குறைப்பது அது எங்கள் அதிகாரத்தில் இல்லை, அது அல்லாஹ்வுடைய அதிகாரம். அப்போ இவ்வளவு தெளிவாக இறை தூதர்களுக்கே அந்த அதிகாரம் இல்லாத பொழுது இவங்க மார்க்கத்தில் இல்லாதையெல்லாம் செய்வாங்களாம். குரானில் இருக்கு இல்லாத ரசூலுல்லாஹ் காட்டித்தராத காரியங்களெல்லாம் செய்துவிட்டு நாங்கள் என்ன தப்பாக பண்ணிட்டோம், தொலைதான செஞ்சோம், நோன்பு தானே வச்சோம், அப்படி அல்லாஹ் பார்க்க மாட்டாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நம்முடைய இந்த மார்க்கத்தில் நம்முடைய இந்த உத்தரவில் இல்லாத ஒன்றை யார் புதிதாக உருவாக்குவாரோ ஃபஹுவரத்துன், அது நிராகரிக்கப்படும். இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இல்லை, நாம புதுசாக உருவாக்குறோம் அப்படின்னு இருக்குமையானால், அது எந்த செயலாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய அங்கீகாரம் இல்லாத, அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய வழிகாட்டல் இல்லாத, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இல்லாத ஒரு செயல் புதிதாக உருவாக்கப்படுமையானால், அது எவ்வளவு சிறந்த இபாதத் என்று மக்கள் சொல்லிக்கொண்டாலும், பெரும்பான்மையான மக்கள் அந்த காரியத்தில் ஈடுபட்டாலும், அது அல்ல கண்டுகொள்ளவே மாட்டான், அது ஏற்கவே மாட்டான், நிராகரிக்கப்பட்டுவிடும். நிராகரிக்கப்படுறது மட்டுமல்ல, மிகப்பெரிய நஷ்டவாளியாக மறுமையில் ஆயிடுவோம். நிராகரிக்கப்பட்டுட்டா கூட சரி, உலகத்தில் நம்ம உழைப்பு வீணா போயிருச்சு அப்படின்னு எடுத்துக்கொண்டுட்டு போயிடலாம். உழைப்பு வீணா போகிறது மட்டுமல்ல, அதில் மறுமையினால் அவன் குற்றவாளியாக எழுப்பப்படுவான், நஷ்டவாளியாக ஆக்கப்பட்டு விடுவான். அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறான், உமை எபுத்தகை கைரல் இஸ்லாமி தீனன், இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை தீனாக வழிமுறையாக யார் தேடுவாரோ, இஸ்லாத்தில் என்ன இருக்கோ அதை கொண்டு ஒரு முஸ்லீம் புரிந்து கொள்ளணும், அதை கொண்டு ஒரு முஸ்லீம் திருப்தி அடையணும். இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை யார் ஒரு வழிமுறையாக தீனாக தேடுவாரோ, ஃபலை யுக்குபல மினுஹு,
அது அவரிடமிருந்து ஏற்கப்படாதே. ஃபஹுவஃபில் ஆஹிரத்தி மினல் ஹாசிரீன், அவர் மறுமை நாளில் நஷ்டவாளியாக ஆகிவிடுவார் என்று குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. இப்போ மறுமை நாளில் நஷ்டவாளியாக ஆக்கக்கூடிய அந்த பாதையை தேர்வு செய்யலாமா? இதைத்தானே நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கே எச்சரிக்கை செய்கிறாங்க. இந்த மார்க்கத்தில் வரமும் இருவது, அல்லாஹ் எந்த நாளை சிறப்புப்படுத்தலையோ அந்த நாளை சிறப்புப்படுத்த தேடுவது, அதன் அர்த்தம் பராத்திரவு சிறப்புக்குரியது, அந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு அல்லாஹ் சிறப்புப்படுத்தாத ஒன்றை சிறப்புப்படுத்தி அதில் போல வழிபாடுகள் என்கிற பேரில் அனாச்சாரங்கள்லாம் உள்புகுத்தினோம்னா இதைத்தான் யூதர்களின் வேலை என்று நபி அல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்தார். ஹுனைன் போருக்கான பயணத்தில் ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் இருக்கிறாங்க. ஒரு மரத்தை கடந்து செல்கின்ற பொழுது ஒரு மரம், அந்த மரத்தை கடந்து போகிறாங்க. சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, அல்லாஹுவின் தூதரே, எப்படி குஃபார்களுக்கு இறை மறுப்பாளர்களுக்கு தாத்து அன்வாத் என்று ஒரு மரம் உள்ளதோ அதுபோல் எங்களுக்கும் தாத்து அன்வாத்தை ஏற்படுத்துங்களேன், எங்களுக்கு ஒரு மரத்தை ஏற்படுத்துங்க. இறை மறுப்பாளர்களுக்கு ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு மரத்தை அவங்க புனிதப்படுத்தி வச்சுருந்தாங்களாம், அந்த மரத்துக்கு பேர் தாத்து அன்வாத். அந்த மரத்தை என்ன செய்வாங்க, அவங்க ஏதாவது ஒரு பயணம் போகிறதா இருந்தால் அந்த மரத்து கீழே தான் தங்குவாங்க, அந்த மரத்தில் தான் ஆயுதங்களை தொங்க போடுவாங்க, யுத்தத்திற்காக பயணம் செல்கின்ற பொழுதெல்லாம் அந்த மரத்தில் போய் இரவு நேரத்தில் தங்கிட்டு ஆயுதங்கள் அங்கே தொங்க போட்டுட்டு அதற்கு பிறகுதான் அங்கிருந்து புறப்பட்டு போவாங்க. அப்படி போனால் அந்த யுத்தத்தில் வெற்றி பெற முடியும் என்பது அந்த இறை மறுப்பாளர்களின் நம்பிக்கையாக இருந்துச்சு. அந்த விதத்தில் மரத்தை புனிதப்படுத்தினாங்க. அப்போ இப்போ ரசூலுல்லாஹ் ஹுனைனுக்கான பயணத்தில் போகிறாங்களா, சஹாபாக்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வரும், இறை மறுப்பாளர்கள் மட்டும் யுத்தத்திற்கான பயணத்தில் ஒரு மரத்தை புனிதப்படுத்தி வச்சிருக்கிறாங்க, அந்த மரத்தில் தங்கிட்டு போகிறாங்க, அந்த மரத்தில் ஆயுதங்களை தொங்க விட்டுட்டு போகிறாங்க, அப்படி போனால் ஒரு பெரிய யுத்தத்தில் வெற்றி கிடைக்கும் நினைக்கிறாங்க, நம்மளும் அது மாதிரி செஞ்சா என்ன அப்படிங்கிற எண்ணத்தில் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அவங்களுக்கு தாத்தன்வாத் என்கிற புனித மரம் இருப்பதை போல் எங்களுக்கு ஒரு புனித மரத்தை ஏற்படுத்துங்கன்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் நிதிரமா சொன்னாங்க, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன், என்ன கேட்குறீங்க, ஹாதா மா கால கௌமு மூசா, இது மூசாவினுடைய சமுதாயம் சொன்னதை போலல்லவா இருக்கிறது. மூசா அலி இஸ்லாம் அவருடைய சமுதாயம் தான் மூசா அலி இஸ்லாம் அவரிடத்துல இறை தூதரிடத்துல கேட்டாங்க, இஜ்அல்லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹாம், அவங்களுக்கெல்லாம் எப்படி பல கடவுள்கள் இருக்கிறார்களோ அது போல எங்களுக்கும் பல கடவுளை ஏற்படுத்துங்கன்னு கேட்டாங்க. எங்களுக்கு மட்டும் ஒரு கடவுள், அவங்களுக்கெல்லாம் பல கடவுளா, அப்போ அவர்களுக்கு பல கடவுள்கள் இருப்பதை போல எங்களுக்கும் பல கடவுள்களை ஏற்படுத்துங்க, அந்த ஒரு கடவுள்ங்கிறதுலாம் எங்களுக்கு சரிப்பட்டு வராது என்று இறை மறுப்பாளர்களை பார்த்து அவருடைய வழிகட்ட கொள்கையை தங்களுக்கும் வேண்டினார்கள், ஒரு இறை தூதர்கிட்ட கேட்டாங்க, அதனால் அவங்க அழிஞ்சு போனாங்க. நீங்கள் அது மாதிரி எங்களிடத்தில் கேட்க முற்படுகிறீர்களா என்று நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் கண்டித்தாங்க. அவங்களாம் ஆரம்ப காலத்துதான் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க, ரசூலுல்லாஹோட சத்தியத்துக்காகண்டியான அந்த யுத்த பயணத்தில் மேற்கொள்ளும் பொழுது இப்படி ஒரு சிந்தனை அவங்களுக்கு ஏற்படுது. முளையிலேயே ரசூலுல்லாஹ் கிள்ளியறிகிறாங்க, இந்த சிந்தனை வரக்கூடாது, அவங்களுக்கு புனித மரம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு புனித மரம், அப்படின்னா இறை மறுப்பாளர்கள் பல கடவுளை வழிபாடு செய்கிற மாதிரி பல கடவுளை நீங்கள் கேட்பீங்களா, மூசா அலி இஸ்லாம் அவங்களுடைய சமுதாயம் கேட்குற மாதிரி கேட்பீங்களா, இந்த பாதையில் செல்லக்கூடாது என்று சொல்லி நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற அந்த சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க. இப்போ பாருங்கள், காலம் காலமாக இஸ்லாத்தில் இருப்பதாக சொல்கிறோம், பரம்பரை பரம்பரையாக நாம் முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம், ஆனால் இன்றைக்கும் இவர்கள் வழிபாடு என்கிற பெயரில் செய்யக்கூடிய பல காரியங்கள் யூத கலாச்சாரத்தை கிறிஸ்தவ கலாச்சாரத்தை பின்பற்றியதாகும். மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கம் என்கிற பெயரில் செய்யக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்கிறது. இதிலிருந்து மீண்டு வரும் வழிபாடுங்கிற பேரில் ஒன்று செய்கிறதா இருந்தால் அது குரானில் சொல்லப்பட்டிருக்கணும், ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கணும். இத்தனைக்கும் பாருங்க, பராத்திரவு தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று, மது இல்லை பல ஷாஃபி ஹனஃபி ரெண்டு மதுகளில் உள்ளவங்களும் அதை செய்கிறாங்க. அவங்கவுங்க பள்ளிவாசலில் பள்ளிவாசலில் அலங்கரிக்கிறது, நோன்பு யாசின் எல்லாத்தையுமே செய்கிறாங்க. அவங்க மதுகப்பு நூல்களில் கூட இது கண்டிக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அவங்க குரான் ஹதீஸை கண்டுகொள்ள மாட்டார்கள், குரானில் இருக்குன்னு சொல்லப்பட்டால் காதை மூடிடுவாங்க, ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு கேட்டால் அதை கேட்க மாட்டாங்க. அவங்க யாரை மதிக்கிறாங்க, எங்கள் இமாம் எங்களுக்கு ஷாஃபி தான் அப்படின்னு ஷாஃபி மதுகப்பில் உள்ளவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு அபூ ஹனீஃபா தான் சொல்லி ஹனஃபி மதுகப்பில் உள்ளவங்க சொல்கிறாங்க. அவங்க இமாம்கள் எழுதிய நூல்களில் கூட பராத்திரவு சம்பந்தமாக என்ன எழுதப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா அதெல்லாம் தப்பு, அப்படி ஒரு இரவே இல்லை இஸ்லாத்தில், பராத்திரவுங்கிற பேரில் ஒரு சிறப்பான இரவுலாம் இல்லை. அந்த இரவில் பள்ளிவாசல் அலங்கரிக்கிறது, அந்த இரவில் விசேஷமாக தொழுகிறது, இதெல்லாம் பிதத் என்று மதுகப்பு நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஷாபி மதுகப்பு நூலை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அம்மா சலாத்துல் மஅரூஃபா லைலத்த ரகாயிப் வ நிஸ்ப ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய பாதியில் பதினஞ்சில் விசேஷமான தொழுகை தொழுகிறதுலாம் இருக்க, பிதஅத்துன் கபீஹா, அது ரொம்ப மோசமான அறிவிருக்கத்தக்க பிதஅத் என்று ஷாபி மதுஹப் நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது.
அதே போல ஹனபி மதுரம் நூலை எடுத்துக்கொண்டால் ஓய் இஸ்ராஜு சுரஜில் கசீரா ஃபி சிகக் உள்ள அஸ்வாக் எப்போது லைலத்தல் பராத் இரவு என்று சொல்லி அந்த நாளில் கடை வீதிகளில் விளக்கு அலங்காரங்கள் செய்வது, பாதைகளில் விளக்கு அலங்காரம் செய்வது, இதுவெல்லாம் பிதாத்தும் பிதாத்தாகும், நூதன கலாச்சாரமாகும். ஓ கதாஃபில் மஸ்ஜிதி, அதுபோலத்தான் பள்ளிவாசல் அலங்காரம் செய்வதும் பராத் இரவு அன்னைக்கு விசேஷமாக தொழுகிறது பிதாத்துங்கிறாங்க மதுரம் நூலில். பராத் இரவு அன்னைக்கு கடை வீதிகள் அலங்காரம் பண்ணுறது, பள்ளிவாசல் லைட்டு போட்டு அலங்காரம் பண்ணுறது, தெருக்கள் எல்லாம் வண்ண விளக்குகளை விட்டு ஜொலிக்க விடுவது, இது எல்லாமே பிதாத்தும் பிதாத் இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை, இது ரொம்ப மோசமான அருவறுக்கத்தக்க பிதாத் என்று மதுஹப் நூல்கள் சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆனை நீங்கள் பின்பற்றுவதில்லை, ஹதீஸையும் நபி அல்நாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லப்பட்டிருக்கிற நபி மொழிகளை நினைவுபடுத்தினா அதையும் கண்டுகொள்ள மாட்டேங்கிறாங்க, மதுஹப்பில் இருக்கிறோம்ங்கிறாங்க. சரி, எந்த மதுஹப்பில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களோ அந்த மதுஹப் நூலில் இருந்து உள்ள செய்தியை சொன்னால் அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? மனோவீச்சை, மனோவீச்சையை மார்க்கமாக்கி கொண்டவர்கள். தங்கள் மனோவீச்சைக்கு தேவையாக இருந்தால் குர்ஆன்னு சொல்லுவாங்க, தங்கள் மனோவீச்சைக்கு பொருத்தமாக இருந்தால் ஹதீஸ் என்று சொல்வார்கள், தங்கள் மனோவீச்சைக்கு பொருத்தமாக இருந்தால் மதுஹப் இமாமை சொல்லிக் கொள்வார்கள். ஆக மொத்தம் இந்த மார்க்கத்தில் இல்லாத அனாச்சாரங்களில் ஈடுபடுறதுனால் மனோவீச்சையை மார்க்கமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு மோசமான ஒரு செயல், அதிலிருந்து முஸ்லிம்கள் விலகி வர வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நம்ம நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்பதை கூறி என்னுடைய முறையை நிறைவு செய்வோம்.